வணக்கம், நான் உங்கள் சுகுமார். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அவர்கள் எப்போது திரும்ப ரிட்டர்ன் பூமிக்கு வந்து வருவார்கள்? ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து இதற்கு முன்னாடி வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாள் அந்த கண்டிஷன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க, அவங்களால வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இருக்க முடியும், அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். இந்த ரெண்டாவது வீடியோ நான் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிலே வந்து ஓரளவுக்கு சொல்லியிருந்தாலுமே இந்த செகண்ட் வீடியோ வரதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களில் வந்து ஒரு சில செய்திகள் வந்து பரப்பப்படுது. அது வந்து எந்த மாதிரி பரப்பப்படுது அப்படின்னா, ஒரு ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அப்படி சீரியஸான கண்டிஷனில் இருக்கும்போது டாக்டர்கள் வந்து என்னென்ன சொல்லுவாங்களோ அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூஸ் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா வந்து தமிழாக வச்சு வியூஸுக்காக எப்படிப்பட்ட விஷயம் வந்து பண்ணுறாங்க. எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கி கொண்டே வருகிறது, தேஞ்சு கொண்டே வருகிறது, மூச்சு விட சிரமப்படுகிறார்கள் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு வியூஸ் எப்படி வருமோ, எந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்டை வந்து போட்டால் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்களோ, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்த்திங்கன்னா வியூஸுக்காக இங்கே வந்து ஒரு சில செய்தி ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான கேவலமான எச்சியான மானங்கட்டத்தனமான ஒரு சில செய்திகளை பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அவர்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து வந்து கடந்த ஜூன் 5ஆம் தேதி வந்து போகிறாங்க. போயிட்டு 8 நாளில் வந்து ரிட்டர்ன் வரதாக இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த போகக்கூடிய அந்த போயிங் ஸ்டார் லைனில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. தரையில் இருக்கும்போதே பிரச்சனை இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு டிலே பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து மல்ல மல்லமாக வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது அங்கே போகிற வழியே வந்து கம்ப்ளைண்ட்ஸ், இன்னும் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுன்னு தெரிய வருது. சரி, நம்ம வந்து மேலே போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வந்து மெர்ஜ் பண்ணிடலாம், மெர்ஜ் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீலியம் லீக்கேஜ் இருக்குது, அதேமாதிரி 4 த்ரஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்ற இந்த ஒரு விஷயமும் தெரிய வருது. ரிட்டர்ன் வராங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த சார்ந்த இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு பயத்தில், வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், நம்ம வந்து பொறுமை காத்து வந்து அதற்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும், அதாவது இவங்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர், அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 9 பேர் இருக்காங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 11 விஞ்ஞானிகள் மேலே இருக்காங்க. இங்கே பூமியில் பார்த்திங்கன்னா வந்து நாசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்டார் லைனில் பிரச்சனையாக நம்ம வந்து என்ன ஆல்டர்னேட்டிவாக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு வந்து செய்தியை வந்து போகிறது. ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த மாதிரி ஏற்படலாம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த கிராவிட்டி அந்த நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே வந்து கிராவிட்டியே வந்து இருக்காது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க உடலில் அந்த எலும்புகள் சம்மந்தமான பிரச்சனை, அதேமாதிரி வந்து ரத்தம் சம்மந்தமான ஒரு சில மைனர் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் அவங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 நாளைக்கு மேலே வந்து விண்வெளி மையத்தில் வந்து இருந்திருக்காங்க. அங்கே வந்து உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஜிம் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா அவங்க வந்து உடம்பை எந்த அளவுக்கு வந்து தக்க வைக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே வந்து இருக்குது. ஃபுட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த ஜிம்மாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. அவங்க வந்து அவங்க ஹெல்த்தியான கண்டிஷனில் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த மாதிரி வந்து போகிறாங்க. சரி ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே, அவங்க வந்து எப்போப்பா ரிட்டர்ன் வருவாங்க? ஆளாளுக்கு சொல்கிறாங்க வந்துடுவாங்க வந்துடுவாங்க, ஆனால் இவ்வளோ நாளாகி வரலையே, நீயும் சொல்கிறத நான் வந்து எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு நீங்களாவது வந்து கேட்கலாம். இப்போ சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர் அவர்களும் வந்து மேலே மாட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து மாட்டியிருக்காங்கன்னே வச்சுங்க, ஆல்ரெடி 9 பேர் இருக்காங்க, அவங்க என்ன மாட்டினா இருக்காங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்காங்க, அவங்க கூட பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நம்முடைய நாசா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மிஷன் அப்படின்னா, அதுதான் வந்து Crew-9 சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷனை வந்து எதற்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஸ்டார் லைன், ஒரு போயிங் ஸ்டார் லைன் விண்கலத்தை வந்து மீண்டும் வந்து அனுப்ப போகிறாங்க. எங்கே அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அனுப்ப போகிறாங்க. இதில் வந்து எத்தனை பேர் வந்து போக போகிறாங்க அப்படின்னா, 4 பேர் வந்து போக போகிறாங்க. இந்த 4 பேர் மேலே போன பிறகு இவங்க போன அந்த இதிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதாவது இவங்க போன அந்த போயிங் ஸ்டார் லைனர் அந்த விண்கலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து திரும்ப வருவாங்க. யாரையும் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர் அவர்களும் திரும்ப வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, August 18-19, அதாவது இன்றைக்கி நான் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி, இந்த 18-19 அப்படின்ற இந்த தேதிகளில் தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த Crew-9 அப்படின்ற ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து தயாராக இருந்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளால் வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லப்படுது.
இந்த தொழில்நுட்ப பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிவிட்டு வருகின்ற செப்டம்பர் 24 அப்படின்ற ஒரு நாளில் பார்த்திங்கன்னா க்ரூ 9 அப்படின்ற ஒரு மிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகிறதான்னு சொல்லப்படுது. ஸோ செப்டம்பர் 24 இங்கிருந்து அந்த ஸ்டார்லைன் வந்து போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சில நாட்கள்லேயே அவர்கள் வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலயமாக இந்த செப்டம்பர் 24 இந்த மிஷனில் போகிறாங்களே க்ரூ 9 மிஷனில், ஸோ இவங்க வந்து எத்தனை நாள் வரைக்கும் மேலே இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 நாள் வரைக்கும் அவங்க வந்து விண்வெளியில் வந்து இருப்பாங்க. ஸோ அதற்குள்ளே அவங்க வந்து இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்டார்லைன் க்ரூ 9 விண்கலம் சொன்னல, ஸோ இதோடைய மெயின் திங்கே என்ன அப்படின்னா இந்த 4 பேர் போகிறாங்கன்னா இந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா 180 நாள் இந்த ஸ்டார்லைன் விண்கலமும் நம்ம அங்கே இருந்துட்டு 180 நாளைக்கு அப்புறமா அந்த 4 பேரும் அதிலே வந்து ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருந்தது. பட் வந்து இந்த மாதிரி நிக்கட்டான சூழ்நிலை வந்து இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து கீழே வந்து அமுச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் வந்து யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்னு சொல்லப்படுது. என்ன எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஆல்ரெடி வந்து கெஸ்ட் பண்ண லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லியிருந்தேன், என்டாடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒன்றை கழட்டி விட்டு ஒன்றை போட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு படிக்காத ஒரு பட்டறிவு இல்லாதவன் பேசினா எப்படி பேசணும்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். அதே ஒரு புரிதலோடு தான் நானும் வந்து இப்போ வந்து பேசுகிறேன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்டேஷன் கிடையாது, அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பார்த்திங்கன்னா அதில் வந்து மெர்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டார்லைன்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஈஸியாக நம்மளால் வந்து இங்கிருந்து ஒன்று அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கடலில் விளை வச்சு அழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய நாசாவுக்கும் சரி எல்லா விண்வெளி விஞ்ஞானிகளுக்குமே பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் தான், ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடலையே தூக்கி தலைமையில் வச்சுக்கிற மாதிரி வந்து செய்தி ஊடகங்கள் வந்து நியூஸ் போடும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ வருவாங்க அப்படின்னா இப்போதைய செய்தி என்ன அப்படின்னா நாசா வந்து நேற்று முந்தினமும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் நம்முடைய சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர் அவர்களும் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 நாட்களுக்கு குறையாமல் அவங்க வந்து மேலே இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த விஷயம் அவங்க வந்து இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து யாருக்கடா ப்ளஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களுக்கு தான். இதை வச்சு இன்னும் வந்து ஒரு 4-5 நியூஸ் போடலாம், 4-5 நியூஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு தம்ப்லைனில் வந்து கொஞ்சம் பயமாக வந்து க்ரியேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க வந்து பிழைக்கிறதுக்கான ஒரு வழி பார்த்திங்கன்னா அவங்க வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. என்ன தான் மேலே இருந்தாலுமே அவங்களால இவங்க வந்து சம்பாதிக்காங்கன்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அவங்களால நான் சம்பாதிக்கிற ஒரு விஷயம் அதுக்குன்னு நான் வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது அவங்க அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்ல எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கிறவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சொல்ல, ஆனால் நல்லா இருக்கிறவங்க வந்து இறந்து போயிடுவாங்க, இறக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஐசியூவிலே இருக்காங்க, அவ்வளோதான் நாளைக்கும் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் சேனல்கள் போடக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான். நான் வந்து அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல விரும்பலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் ஐக்கன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.